இன்றைக்கி நம்ம சேனலில் சாமந்தி பூ எப்படி முடியலான்றதை பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட சூப்பராக கற்றுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக வந்து கட்டக்கூடாது. சாமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் கட்டணும். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ரெண்டு முடி போட்டு ஃபஸ்ட்டு பூவை வந்து கட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து காம்பு நீளமாக இருந்தால் கட் பண்ணிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் விட்டு தான் கட்டணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட்டணும். பூ கட்ட தெரியாதவங்க கூட சூப்பராக கற்றுக்கலாம். இதை இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பூ இப்படி வச்சுட்டு, இந்த பூவை இப்படி வச்சுட்டு, இந்த நூலை எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு, இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையும் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பூவை இந்த கேப்பில் விட்டுட்டு இப்படி முடிச்சிடணும். இப்படி தான் பூ கட்டணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து பூ கட்டவே தெரியல, அதனால் பூ எப்படி கட்டலான்றதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட்டணும். இப்படி கட்டினோன்னா நமக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அழகாக இருக்கும். நம்ம வந்து சாமிக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கூட சாமிக்கு வைக்கலாம். பாருங்கள், இப்படிதான் கட்டணும். இதே மாதிரி எல்லா பூவும் கட்டி எடுத்துக்கலாம். எல்லா பூவும் நான் கட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம கட்டினோன்னா தான் சாமிக்கு வந்து கட் பண்ணி வைக்க முடியும். பார்க்கவும் பாருங்கள் சூப்பராக இருக்கும், அடர்த்தியாக. நம்ம கேப் விட்டு கட்டினா தான் இந்த பூ வந்து மலர்ந்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.